நிறையா இருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆறாவது வீடு நாலாவது வீட்டை தொடர்பு கொண்டா இது நிலையான உத்தியோகம், ஒரே வேலையில் இருக்கும், ஆனால் ப்ரொமோஷன்லாம் அடிக்கடி கிடைக்காது. ஏன் அப்படின்னா இந்த நாலு என்பது ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவோம், ஒரே மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக், அதாவது நாளுக்கு நாள் குரோத்துங்கிறது அதிகமாக இருக்காது. இந்த குரோத் அப்படிங்கிறது ஒரு தலைமை பொறுப்பு என்பது என்னென்னா, அது பத்தாவது பாவம் தான் தலைமை பொறுப்புன்னு சொல்லுவோம். இந்த தலைமை பொறுப்புக்கு போக முடியாது நாலாவது பாவனா, ஏன்னா இந்த நாலாம் பாவங்கிறது பத்தாம் பாவத்துக்கு ஏழாவது பாவமாக இருக்கிறதால அந்த பத்தாம் பாவத்தோட காரகத்தை இந்த நாலாம் பாவம் கட்டுப்படுத்திடும். அதனால் என்ன அப்படின்னா தலைமை பொறுப்புக்கு போகாமல் இடைநிலை ஊழியராகவே இருப்பாங்க. இடைநிலை ஊழியராகவே நீண்ட காலம் ஒரே வேலையை செய்யக்கூடிய நபராக இருப்பாங்க. அந்த வேலையில் ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்காது, அதாவது கிரியேட்டிவிட்டி சுய அறிவு அப்படிங்கிறது, புது புது விஷயங்களை தன்னுடைய வேலையில் புகுத்துதல் அப்டேட் அப்படிங்கிறது என்னென்னா அது நாலாவது பாவம். மூணாவது பாவம் லக்னத்தோட அடுத்த பரிணாமம் அப்படிங்கிறதெல்லாம் மூணாவது பாவம் சொல்கிறோம். இந்த நாலாவது பாவங்கிறது லக்னத்துக்கு 70% அது தீமையை கொடுக்கறதால, லக்னத்தோட அந்த குவாலிட்டியை 70% அது கெடுக்கிறதால என்ன ஆகுதுன்னா, இங்கே ஜாதகர் தன்னுடைய மூளையை அதிகமாக யூஸ் பண்ணாமல் கருவிகளை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு மெத்தடாலஜியை, ஒரே மெத்தடாலஜியை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஒரு அமைப்பாக இருக்கலாம். அது ஆறாவது வீடு நாலு என்பது அந்த வேலை செய்யக்கூடிய அந்த துறை, அந்த வேலை செய்ய அந்த சுச்சுவேஷன், ஒரே இடத்துல ஒரே வேலையை, குறிப்பாக ஆசிரியர் தொழில், ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி துறைகளில் ஒரே மாதிரியாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஜாப் கேரண்டி 100%, ஜாப் கேரண்டி அப்படின்னும் போது ஒரே நிறுவனத்தில் ஒரு 30 வருஷம் 35 வருஷம் ஒர்க் பண்ணுற மாதிரி, ஒரே தொழிலே செய்கிற மாதிரி. ஏன் ஜாப் கேரண்டி அதிகம் இருக்குன்னா, இந்த நாலாவது பாவம் என்பது ஐந்தாவது பாவத்துக்கு 12வது பாவமாகவும் 9வது பாவத்துக்கு 8வது பாவமாகவும் வர்றதால நாம் என்ன பண்ணுறோன்னா, இந்த ஆறாம் பாவம் யார் யாருக்கெல்லாம் நாலு தொடர்புகிறதோ அவங்களுக்கு ஜாப் கேரண்டி அதிகமாக இருக்கும். இதே ஆறாம் பாவம் மூணு தொடர்பு கொள்ளவங்களுக்கு ஜாப் கேரண்டி கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா வேலையில் அடிக்கடி மாற்றங்கள் வர்றதால கொஞ்சம் பிரேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு சொல்லலாம், ஒரே மாதிரி வேலையாக இருக்கார் ஓகேங்களா. இங்கே ஜாப் கேரண்டி கொஞ்சம் கம்மி ஓகேங்களா. இங்கே ஜாப் கேரண்டி வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பாவம் ஆறாம் பாவம் நாலு தொடர்பு கொண்டால், அதேமாதிரி வேலையை வந்து ரொம்ப ரசித்து செய்கிற மாதிரி இருக்கார், வேலையை ஒரு கடமைக்குன்னு செய்கிற மாதிரி, ஏன்னா ரசனை அப்படிங்கிறது ஐந்தாவது பாவம், இந்த நாலாவது பாவம் அந்த ரசனையில் இன்வால்மெண்ட் இல்லாமல் பண்ணக்கூடிய அமைப்பு. அடுத்து ஆறாவது வீடு ஐந்தாவது வீட்டு தொடர்பு கொண்டா, ஆறாவது வீடு ஐந்தாவது வீட்டு தொடர்பு கொள்ளும் போது இந்த ஐந்தாவது வீடு ஆறுக்கே 12வது பாவமாக போயிருந்தால இங்கே உத்தியோகம் வந்து அவ்வளோ சிறப்பு இல்லை, ஜாதகர் யாருக்கும் கட்டுப்பட மாட்டார் அப்படிங்கிறதால, ரெண்டாவது உடல் உழைப்பு என்பது ஜாதகருக்கு இருக்காது, ஜாப் கேரண்டியே இல்லாத அமைப்பு தான். அதாவது வெறும் ஆறாம் பாவம் வெறும் ஐந்தை மட்டும் தொடர்பு கொண்டிருந்தால் ஜாதகர் வேலைக்கே போக முடியாது ஓகேங்களா, ஒரு மாத சம்பளத்தோடு முழுமையாக வாங்க முடியாது. அதாவது ஆறாவது பாவம் என்பதே நல்லா புரிஞ்சுக்கணும், ஆறாம் பாவம் என்பதே ஒரே நேரத்தில் கிடைக்கக்கூடிய பணம். நான் இந்த வீடியோவில் முதல் பகுதியில் சொல்லியிருப்பேன், ஏழாவது பாவம் எதையும் பகிர்ந்து கொள்ளுதல், அதாவது ஒரு பகிர்மானம், ஈக்குவாலி, அதாவது ஒரே மாதிரியாக, அதாவது மொத்தமாக இல்லாமல் ஷேரிங்காக வருது, அதான் டெய்லி ஒரு 1000 ரூபா 1000 ரூபா கிடைக்கிறது தான் ஏழாம் பாவம். பிஸ்னஸ் அப்படிங்கிறது டெய்லி கிடைக்கிற வருமானம். ஆறாம் பாவங்கிறது மாத சம்பளங்கிறது ஒரே நேரத்தில் கொடுக்குறது. இப்போ இங்கே ஒரே நேரத்தில் உங்களுக்கு ஒரு மொத்தமாக ஒரு நிறைய பணம் ஒரே நேரத்தில் ஒருத்தருக்கு கிடைக்குது அப்படின்னா, அந்த ஆறாம் பாவம் என்பது 2, 4, 8, 10 தொடர்பு கொள்ளும் போது, 2, 4, 6, 10 போது தான் பல்க் பணம் ஒரே நேரத்தில் கிடைக்கும். இதே ஆறாம் பாவம் 1, 3, 7, 11 வரும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணங்கள் எல்லாமே ஸ்ப்ளிட்டாகி கிடைக்கும் ஓகேங்களா. உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்களேன், ஆறாம் பாவம் 3 தொடர்பு கொள்ளும் போது அவங்களுக்கு மாத சம்பளம்னு ஒரு கொஞ்சம் அமௌண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் இன்சென்டிவ்னு வேறு அமௌண்ட்டு கிடைக்கும், ஒரு 2-3 மாதம் கழிச்சு கிடைக்கும் ஓகேங்களா. ஆனால் மாத சம்பளம் போது இங்கே ஒரே மாதிரி ஆறாம் பாவம் 4 தொடர்பு கொள்ளும் போது அந்த ஒரே சேலரி தான், இன்னொரு சேலரிங்கிறது வராது, அந்த மாதிரி அமைப்பு. இங்கே ஆறாம் பாவம் 5 வரும்போது மொத்தமாக பணம் ஆகக்கூடிய அமைப்பு இல்லை, ஒருவேளை இவர் வேலைக்கு போயிருந்தாலும் கூட, இந்த ஆறாம் பாவம் 5 தொடர்பு கொள்ளக்கூடிய நபர் வேலைக்கு போனாலும் கூட அவர் ஒரு மாதத்தில் 10 நாள் லீவ் எடுக்கக்கூடிய நபராக இருப்பார், அதனால் அவருக்கு முழு சேலரியை வாங்க முடியாது, அடிக்கடி லீவு போடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் ஓகேங்களா. அதனால் இது வந்து ஒரு நல்ல அமைப்பு இல்லை ஆறாம் பாவம் 5 தொடர்பு கொள்கிறவங்களுக்கு. இந்த ஆறாம் பாவம் 5 தொடர்பு கொள்கிறவங்களுக்கு ஐந்தாம் பாவத்தோட கூட ஒரு 11வது பாவம் இருந்தால் ஓரளவுக்கு அந்த வேலை வந்து ஒரு மென்மையான வேலையாக போயிடும் ஓகேங்களா, மென்மையான வேலையாக போயிடும்,
வேலையில் வந்து ஒரு சுதந்திரம் இருக்கும். ஜாதகர் அவருக்கு தகுந்த மாதிரி அந்த வேலையை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற சுதந்திரம் இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஆறாம் பாவம் நாலுக்கும் ஆறாம் பாவம் ஐந்துக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்களேன். ஆறாம் பாவம் நாலுன்னும் போது ஜாதகருக்கு சுதந்திரம் இருக்காது. அவர் இந்த நிறுவனம் என்ன சொல்லுதோ அந்த வேலையை தான் செய்ய முடியும். ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு உதாரணத்துக்கு வரலாற்று ஆசிரியர் அப்படின்னு பார்க்கும்போது, அவுரங்கசீப் வந்து கெட்டவர்னு புக்கில் எழுதியிருக்குன்னா அவர் கெட்டவர் தான் சொல்லித்தரணும். அவருடைய கருத்தை கொண்டு போய் அங்கே திணிக்க முடியாது. அவுரங்கசீப் வந்து ரொம்ப நல்லவர், 90 வயசு கூட அவர் குதிரை மேலே ஏறி போர்க்களத்துக்கு போனார், அவர் ஊழலே பண்ணல, அவர் தன்னுடைய வர செலவுக்கு கூட தொப்பியை தயாரித்து அதை விற்று அதை தான் சம்பாதிச்சார். இதெல்லாம் அவுரங்கசீப்போட ரொம்ப நல்ல பண்புகள். அதை கொண்டாது இங்கே நம்ம திணிக்க முடியாது. ஏன்னா வாத்தியாருக்கு சொல்லக்கூடிய வேலை என்ன, என்ன சிலபஸோ அந்த சிலபஸ் தான் நடத்தணும். ஆனால் ஐந்தாம் பாவம் 5-11 வரும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க வேலையில் வந்து அவங்களுடைய இன்வால்மெண்ட்டை காமிச்சிக்கலாம். ஒரு கலைதுறைன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு டைரக்டர் இப்படி தான் நடிக்க சொல்கிறார். ஆனால் நடிகர் என்ன பண்ணுறார், வேறு மாதிரி நடிக்கிறார். டைரக்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா நீங்கள் வந்து ஒரு ஸ்டைல் மாதிரி இந்த மாதிரி பண்ணணும் ஸ்டைல் அப்படிங்கிறார். ஒரு சிகரெட்டை மேலே தூக்கி போட்டு பிடிக்கணுங்க. இதான் வந்து டைரக்டர் வந்து ஒரு நடிகருக்கு சொல்லக்கூடிய ஒரு பணி. அது நடிகர் என்ன பண்ணுறாரு, இது இப்படியும் பண்ணலாங்க, நீங்கள் சிகரெட்டையும் தூக்கி போடுறேன், ஒரு கன்று கொடுங்க, அதை ஷூட் பண்ணி அப்படியே பிடிக்கிறீங்க, அது பிடிச்சா இன்னும் நல்லாயிருக்கும். அது இதெல்லாம் வந்து ஆறாம் பாவம் வந்து 5-11 ஆறாம் பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்கிறவங்கள அவங்களுக்கு இடப்பட்ட வேலையில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் மெருகேற்ற மாதிரி வேறு ஒரு வேலையை சேர்த்துருவாங்க. வேறு வேறு வேலையை சேர்க்கும்போது என்ன, அந்த கிரியேட்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா? அதனால் ரொம்ப அடிமையாக இல்லாமல், ஒரு இயந்திரதனமாக இல்லாமல், ஒரு சிஸ்டமேட்டிக்காக இல்லாமல், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு கொஞ்சம் தளர்த்தி கொண்டு வேலை செய்வது தான் ஆறாம் பாவம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்வதால் வரக்கூடிய விளைவுகள். இங்கே ஆறாம் பாவம் 5-னும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படிங்கிறதால, இங்கே வந்து யாருக்கிட்டையும் வேலைக்கு போக ரொம்ப சுதந்திரம் அதிகமாக போனதால், எதுக்கும் கட்டுப்படாமல் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாமல் போகிறதால இங்கே வந்து அவரால் வேலை பார்க்க முடியாது. அதுக்கு தான் வெறும் 5 வருவதை விட 11 வரும்போது கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னேன். அதே மாதிரி ஆறாம் பாவம் ஆறாவது வீட்டையே தொடர்பு கொள்ளும்போது உத்தியோகஸ்தானம் வந்து எப்படி இருக்கணும் அப்படி இருக்கும். நல்ல சிஸ்டமேட்டிக்காக இருப்பாங்க, நல்ல ஆளுமை இருக்கும். இந்த 10ஆம் பாவத்துக்கு தான் ஆளுமைன்னு சொல்லுவோம், பட் 6ஆம் பாவத்துக்கு ஆளுமைங்கிற காரகம் இருக்குது. ஏன்னா அந்த திரிகோணங்கள் ஒரே தன்மை வாய்ந்ததுங்கிறதால 10ஆம் பாவத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 70% காரங்கள் 6ஆம் பாவத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ இங்கே வேலையில் வந்து உத்தியோகம் பொறுப்புணர்ச்சி தான் நல்லாயிருக்கும், நீண்ட காலம் வேலை செய்வாங்க, அடிக்கடி நிறைய ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி 6ஆம் பாவம் சொன்னோடனே நம்ம 7ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவத்துக்கு போன இதுவுலே நம்ம பார்த்தோம் ஒரு வித்தியாசத்தை. 7ஆம் பாவங்கிறது ஒரே மாதிரியான நடுநிலைன்னு சொல்லுவோம். அதாவது கிராஃப் வந்து இதுதான் கிராஃப் அப்படின்னா, வளர்ச்சி என்பது இப்படியே இருக்குது 7ஆம் பாவம். 6ஆம் பாவம் எப்படின்னா, இங்கிருந்து இப்படி போயிட்டு இது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதான். அதாவது 7ஆம் பாவங்கிறது நடுநிலை அப்படிங்கிறதால ஒரே மாதிரிய தன்மை தான் 7ஆம் பாவத்தில் அமைப்பு. ஆனால் 6ஆம் பாவங்கிறது ஒரு அப்பு கிடச்சி ஒரு டவுன் கிடச்சி மீண்டும் அப்பு கிடச்சி மீண்டும் டவுன் கிடச்சி இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கிற மாதிரி. ஏன் அது டவுன் கிடைக்குது அப்படின்னா, 6ஆம் பாவங்கிறது 8ஆம் பாவத்தோட 8ஆம் பாவத்துக்கு ஒரு சாதகமான பாவங்கிறது, 8ஆம் பாவத்தையும் கொஞ்சம் அதை ஒரு சைட்டில் டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால் ஒரு வீழ்ச்சி வந்து அதுக்கப்புறம் ஏன்னா ஒரே மாதிரி இருக்காது, நடுநிலையாக இருக்காது, மேல் மட்டமாக தான் இருக்கும். அதனால் இந்த 6ஆம் பாவம் 6 தொடர்பு கொள்ளும்போது என்னென்னா, உங்களுக்கு ஜாபில் வந்து வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். வளர்ச்சி வந்து உங்களுக்கு கட கட கடன் நல்லா இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடிக்கடி ப்ரொமோஷன்லாம் கிடைக்கிறேன்னா 6ஆம் பாவம் வந்து 6ஆவது வீட்டையோ அல்லது 10ஆவது வீட்டையோ தொடர்பு கொள்ளும்போது, அடிக்கடி 2, 6, 10 பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அடிக்கடி ப்ரொமோஷன் இதெல்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? 6ஆம் பாவம் 7 தொடர்பு கொள்ளும்போது இது ஒரு நியூட்ரலான அமைப்பு. 6ஆம் பாவத்தை இது கெடுக்காது அப்படிங்கிறதால ஒரு நியூட்ரலான அமைப்புன்னு சொல்லலாம். 2வது வேலையை வந்து ஒரே வேலையை தான் செய்வார். அதாவது அவருக்கு என்ன வேலையை கொடுக்குறோமோ அந்த வேலையை செய்வார். வேலையில் வந்து எந்த ரிஸ்க்கும் இருக்காது. அதாவது வேலையை வந்து தவறுதலாக ஒரு தவறுதலாக பண்ணும்போது, உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்களேன், இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு பொருளை கொடுக்குறாங்க, இதை கட் பண்ணி ஒரு பொருளை உருவாக்கணும். நம்ம அளவு பண்ணும்போது ஒரு 2 இன்ச்சு தள்ளி கட் பண்ணிட்டால் என்ன ஆகுனா அந்த ப்ராடக்ட் வந்து வேஸ்ட்டாக போயிடும்.
அப்போ கவனக்குறைங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் ஆறாம் பாவம் ஏழுன்னு தொடர்பு கொள்ளும்போது இது எட்டாவது வீட்டுக்கு பன்னெண்டாவது வீடாகவும் பன்னிரெண்டாவது வீட்டுக்கு எட்டாவது வீடாகவும் அமைத்தால இந்த ஏழாவது பாவம் என்பது தன்னுடைய வேலையில் ரொம்ப ரிஸ்க் இல்லாமல் ரிலாக்ஸாக ஒரே மாதிரி சந்தோஷமாக அப்படியே ரிலாக்ஸாக செய்கிற மாதிரி மென்மையாக வேலை செய்கிற மாதிரி அதில் வந்து ரொம்ப டென்ஷன்லாம் இல்லாமல் ஒரே மாதிரி வேலையை செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு நிம்மதியான அமைப்புன்னு சொல்லலாம். ஆனால் வளர்ச்சி என்பது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆறாம் பாவம் எட்டாவது வீட்டு தொடர்பு கொள்ளும்போது இது உயிருக்கு ஆபத்தான வேலை, கௌரவ குறைவான வேலை, கடைநிலை ஊழியர் இந்த மாதிரி இருக்குது. வேலையில் அடிக்கடி தண்டனைகள், டீ ப்ரமோஷன் இதெல்லாம் ஆகக்கூடிய அமைப்பு. வேலை பலு அதிகமாக இருக்கும். வேலை செய்தனுடைய பலன் வந்து முதலாளிக்கு தெரியாது. ரெண்டாவது வேலையோட தரம் வந்து என்னென்னா ஒரு அறிவுபூர்வமான வேலையாக இருக்காது. ஏன்னா எட்டாவது பாவங்கிறது என்னென்னா லக்னத்தோடைய சுய கௌரவம்னு சொன்ன பார்த்தீங்கன்னா லக்னம் லக்னத்துக்கு சுய கௌரவன்றது அந்த சுய கௌரவத்தை கெடுக்கக்கூடிய வீடாக போகிறது தான் எட்டாவது பாவம். அதனால் தன்னுடைய சுய கௌரவத்தை கெடுத்து செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தும் இந்த எட்டாம் பாவத்தில் வந்துடும். தன்னுடைய சுய கௌரவத்தை கெடுத்து இந்த வேலையை செய்வார். அதனால் வந்து இந்த அமைப்புங்கிறது கடைநிலை ஊழியர்களுக்கு தான் சரியாக இருக்கும். ரெண்டாவது வேலையை செய்யும் போது ஒரு பதற்றம், ஒரு டென்ஷன், ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி குயிக்காக ரொம்ப பரபரப்பாக செஞ்சுட்டு வேலை செய்து அதன் ரீதியான ஒரு மரியாதை கிடைக்காத ஒரு திட்டு வாங்கிறது இது மாதிரிலாம் நிறைய இருக்கும். அதனால் ஆறாம் பாவம் எட்டு என்பது ஒரு மோசமான அமைப்பு. இதற்கு லக்னத்தில் ஜாதகருடைய லக்னத்தில் மூணாவது வீடோ அல்லது லக்னத்தில் ஏழாவது வீடோ நடக்கிற திசையில் ஏழோ மூணோ தொடர்பு கொண்டால் இந்த ஆறாம் பாவம் எட்டை தொடர்பு கொள்றதோட பாதிப்பு வந்து கொஞ்சம் குறையும். அதாவது ஆறாவது வீட்டு சப்லாடு எட்டாவது வீட்டு தொடர்பு கொண்டாலும் ஆறாவது வீட்டு ஸ்டார்லாடு ஆறாவது வீட்டு சப்சப்லாடு மூணையோ ஏழையோ தொடர்பு கொண்டால் ஓரளவுக்கு இந்த ஆறாம் பாவம் எட்டை தொடர்பு கொள்றதோட அமைப்பு கொஞ்சம் குறையும். ஓகேங்களா? அதாவது எந்த ஒரு பாவமும் நம்முடைய ஜாதகத்தில் எட்டாவது வீட்டு தொடர்பு கொண்டால் அந்த பாவத்தில் என்ன காரகம் இருக்கோ அந்த காரக ரீதியான ஒரு தெய்வ அனுகிரகம் நமக்கு கிடைக்காது. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக தான் இயங்குகிறது அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு ரூல். அப்போ தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது ஒன்பதாவது வீடு. அந்த தெய்வ அனுகிரகம் ஒன்பதாவது வீடுன்னு வரும்போது இந்த எட்டாவது வீடு என்பது ஒன்பதாவது வீட்டுக்கு பன்னிரெண்டாவது வீடாக பார்த்தால இங்கே என்னென்னா ஜாதகர் வேலைக்கு உரிய தெய்வ அங்கீகாரம் அதிர்ஷ்டம் கிடைக்காது. அதாவது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அது ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு இருந்தால் தான் ஒரு முன்னேற்றம் வந்து நல்லா வேகமாக இருக்கும். இந்த எட்டாவது வீடுங்கிறது துரதிருஷ்டத்துடைய வீடு அப்படிங்கிறதால இங்கே எட்டாவது ஆறாவது வீடு எட்டாவது வீடு தொடர்பு கொள்ளும்போது கடைசி வரைக்கும் கடைநிலை ஊழியராகவே இருக்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். ஒருவேளை அவங்க ஜாதகத்தில் பத்தாவது வீடோ அல்லது நடக்கிற தசாபுத்திகள் ஏதோ நல்லா இருந்தாலும் கூட அடிக்கடி வேலையில் வந்து ஒரு ரிமார்க் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வேலையை வந்து ரசித்து பண்ணுற மாதிரி இருக்காது, வேலையை வந்து விரும்பி பண்ணுற மாதிரி இருக்காது. ஆஃபீஸுங்கிறதே ஒரு உத்தியோகம், தனக்கு கீழே இருக்கிறவனையும் கட்டுப்படுத்த தெரியாது, தனக்கு மேலே இருக்கிறவங்ககிட்டையும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்ககிட்ட போகிற மாதிரியாக இருக்கும். அதனால் இது வந்து ஒரு சரியான அமைப்பு இல்லை. அதுக்கப்புறம் ஆறாவது வீடு ஒன்பதாவது வீட்டு தொடர்பு கொள்ளும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்பதாவது பாவங்க என்பது பத்துக்கு பன்னிரெண்டாவது வீடாக போகிறதால இவங்க நீண்ட காலம் ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாது. ரெண்டாவது ஆறாவது வீட்டுக்கு இது நாலாவது பாவங்கிறதால ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வேலைக்கு போயிட்டு அப்புறம் வேலைக்கு போக முடியாது போயிடும். ஏன்னா அது ஒன்பது என்பது பத்துக்கு பன்னெண்டாவது வீடு ரெண்டாவது வீட்டுக்கு எட்டாவது வீடுங்கிறதால உத்தியோகத்தின் மூலமாக தன்னுடைய பொருளாதாரத்தை பெரிய அளவுக்கு உயர்த்தி கொள்ள முடியாது. ஆறாவது வீடு பத்தாவது வீடு தொடர்பு கொண்டார் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் ரொம்ப அற்புதமான அமைப்பு. எப்படி நம்ம ஏழாவது வீடு பத்தாவது வீடு தொடர்பு கொண்டால் ஒரு வியாபாரத்தை ஒரு கார்பரேட் சிந்தனையோட ஒரு கார்பரேட் லெவலில் பண்ணுறாங்களோ ஆறாவது வீடு பத்தாவது வீடு தொடர்பு கொண்டால் எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலையில் முதன்மை ஸ்தானத்தை பெறக்கூடிய நபராக இருப்பார். ஏன்னா பத்தாவது வீடுங்கிறது தான் முழு அதிகாரம் சொல்கிறது பத்தாவது வீடு தான். இந்த கடைசியில் இந்த நிறுவனத்தில் யார் வந்து கடைசி அதாவது முதன்மையான நபர் கடைசியாக யார் அப்ரூவல் பண்ணால் அது முடியும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ரொம்ப அங்கீகாரம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆறாவது வீடு பத்துங்கிறது உன்னதமான அமைப்பு. அப்போ வேலையில் வந்து உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது தான் அந்த ஆறாவது வீடு பத்து தொடர்பு கொண்டா. ஓகேங்களா? அதேமாதிரி ஆறாவது வீடு பதினோராவது வீட்டு தொடர்பு கொண்டா வேலையில் சந்தோஷமாக செய்வார். வேலையில் பெரிய அளவுக்கு டார்கெட்லாம் இல்லாமல் சுதந்திரமாக செய்கிற மாதிரி இருக்கும். மென்மையான வேலை, நிம்மதியாக இருப்பார். வேலையில் வந்து வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கூட நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பெரிய அளவுக்கு ரிஸ்க் இருக்கார். வேலையில் அவருக்கு உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்குதுங்கிற ஒரு திருப்தியோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு.
அதாவது ஆறாவது வீடு பத்த தொடர்பு கண்டா என்னவோ, ஆனால் முதன்மை ஸ்தானத்துக்கு வர முடியாது. முதன்மை ஒருவேளை ஒரு பத்தாவது பாவம் இவருக்கு நல்லா இருந்தால் வந்தாலும் கூட தன்னுடைய வேலைக்காரர்கள்கிட்ட வந்து மென்மையான நிலையில் தான் இருப்பார். ரொம்ப டார்கெட் யூஸ் பண்ண டார்கெட் பண்ணி பண்ணக்கூடிய நிலையில் இருக்க மாட்டார். பீஸ்ஃபுல்லான ஒரு வேலை, வேலையோட தன்மையும் வந்து இலகுவாக இருக்கும், ரொம்ப டென்ஷனாக இருக்காது. அதுக்கப்புறம் ஆறாவது வீடு பன்னிரெண்டாவது வீடு தொடர்பு கொள்ளும்போது இது வந்து ரொம்ப கீழ்ப்படைந்து பண்ணக்கூடிய வேலைகள், லோ கிளாஸ் வேலைகள், வேலையோட தன்மை வேலையில் உத்தியோகத்தில் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டாட முடியாது. இல்லை எல்லாம் இந்த பன்னெண்டுங்கிறது இழப்பு அப்படிங்கிறதால இது ஒரு சாதகமற்ற ஒரு அமைப்பு நடத்துக்கலாம். அப்போது இப்போ பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், ஆறாவது வீடு ஐந்தையும் ஒம்போதையும் தொடர்பு கொள்ளும் போதும், ஆறாவது வீடு எட்டையும் பன்னெண்டையும் தொடர்பு கொள்ளும் போதும் இந்த நான்கு பாவங்கள் தான் இங்கே வந்து தீமையை தருது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐந்து ஒன்பது என்பது அகத்துக்கு நல்லா இருந்தாலும் புறத்துக்கு சரியில்லை. ஏன்னா இப்போ உத்தியோகம் அப்படிங்கிறது அகமாக புறமானால் உத்தியோகம் என்பது புறம் சார்ந்த காரகம். அப்போ புறம் சார்ந்த காரகனா அந்த ஆறாம் பாவம் புறத்தை கெடுக்காத பாவத்துடன் தொடர்பு கொண்டால் தான் அது சிறப்பு. அப்போ ஆறாம் பாவம் ஒன்று மூணு ஏழு பதினொன்று இந்த பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அது வந்து ஆறாம் பாவத்தில் உள்ள புறம் சார்ந்த காரகத்தை ஒரு 30% வரைக்கும் வளர்த்துட்டு தான் இருக்குது. அதனால் அது வந்து பெரிய அளவுக்கு கெடுக்கலை. சரிங்களா, ஐந்து ஒம்பதுன்னும் போது அது கெடுத்துட்டால அது வந்து சிறப்பான அமைப்பு இல்லை. அதே மாதிரி 8-12 அகத்துக்கும் கெடுதல் புறத்துக்கும் கெடுதல். அப்போ ரொம்ப ரிஸ்க்கான வேலை, உதாரணத்துக்கு ஆறாவது வீடு 8 தொடர்பு கொள்ளும்போது வேலையில் வந்து ரொம்ப கடினமாக உழைச்சி கூட பல வருடம் அனுபவம் இருந்தாலும் கூட தன்னுடைய சுய அறிவை கொண்டு அந்த வளர்ச்சியடைய முடியாது. உதாரணத்துக்கு சொல்கிற பாருங்களேன், ஆறாவது வீடு 10 தொடர்பு கொண்டவர் ஒருத்தர், ஆறாவது வீடு 8 தொடர்பு கொண்டவர் ஒருத்தர். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான துறையில் இவர் 40 இருக்கார், இவர் 5 தான் இருக்கார். 40 இவர் இருந்த இது என்னென்னு சித்தால் வேலையை செஞ்சிட்ருக்கார். ஆறாவது 8 தொடர்பு கொண்டவர் சித்தால் வேலையை செஞ்சிட்ருக்கார். ஏன்னா 8 லக்னத்துக்கு 8வது பாவங்கிறதால தன்னுடைய வேலையில் சுய அறிவை கொண்டாந்து செய்யக்கூடிய அமைப்பு இல்லை. அதாவது ஒருத்தர் என்ன வேலை செய்ய சொல்கிறாங்களோ அந்த வேலையை அப்படியே செய்கிறது, அது ஏன் எதுக்குன்னு கேட்காம அதில் ஒரு இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா. லக்னம் என்பது ஒருவருடைய தனித்தன்மைங்கிறது, அந்த தனித்தன்மை இல்லைங்க. அதனால் இவர் 30-40 வேலை செஞ்சாலும் கூட இவர் வேலையில் வளர்ச்சியடைய மாட்டார். 20 எப்படி அந்த 20 அவருக்கு என்ன சேலரி கிடைச்சதோ அதே சேலரி தான் கிடைச்சிட்ருக்கும், அதே கூலி தான் கிடைச்சிட்ருக்கும். இவருக்கு கொடுக்குறது கூலின்னு சொல்லுவோம், 8வது பாவத்துக்கு கூலின்னு பேர். ஏன் கூலின்னு சொல்கிறேன் 8வது பாவத்துக்கு? கூலி என்பது ஒரு கௌரவமான வார்த்தை இல்லை. கீழே 10வது பாவத்தை நம்ம சம்பளம்னு சொல்லலாம், 6வது பாவத்தை நம்ம சம்பளம் சொல்லலாம். ஓகேலா, 6, 10, 2, 4 எல்லாத்தையும் நம்ம சம்பளம் சொல்லலாம். ஏன் 1, 3, 7, 11 நம்ம சம்பளம் சொல்லலாம். ஆனால் 8வது பாவத்தை நம்ம கூலின்னு சொல்லுவோம். ஏன்னா கடின உழைப்பு, ஏன்னா லக்னத்தினுடைய லக்னங்கிற அந்த இண்டிவிஜுவாலிட்டி அங்கே குறைந்து அதன் ரீதியாக அவர் கடின உழைப்பு உழைக்கிறதால, கடின உழைப்பு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து அங்கே மூளைக்கு வேலை இல்லை, அதனால் இதுக்கு பேர் கூலின்னு பேர். கூலிங்கிறது எப்பவுமே அதிகமாக கிடைக்காது. கூலிக்காரர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய கௌரவம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான். அதனால் இந்த 10வது பாவம் என்பது லக்னத்தை இதை கெடுக்கலை. லக்னத்துக்கு இது 70% சாதகமான பாவம் தானே. அப்போ 70% சாதகமான பாவம் என்னும்போது ஜாதகர் தன்னுடைய மூளையை தன்னுடைய தொழிலுக்கு சரியாக பயன்படுத்துகிறார். அதேமாதிரி 10வது பாவங்கிறது தொழில் அறிவுன்னு சொல்கிறோம் இல்லையா, தொழில் அறிவையும் சரியாக பயன்படுத்துகிறார். இங்கே 8 பார்க்கும்போது லக்னத்துக்கு தீமைங்கிறதால, அதாவது எந்த ஒரு பாவமும் லக்னத்தை கெடுத்து தன்னை மேம்படுத்தி கொள்ள முடியாது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இது. அதனால தான் 8-12 என்பது லக்னத்துக்கு பாதகமாக இருக்கிறதால, அது 6வது வீட்டுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட லக்னத்துக்கு பாதகமாக இருக்கிறதால இங்கே வேலை இருக்கும். இங்கே பாருங்கள், 6வது வீடு 5 தொடர்பு கொள்ளும்போது இங்கே வேலை இல்லை, அதனால் லக்னம் சந்தோஷப்படுது. லக்னம் ரொம்ப அதிக சந்தோஷமாக இருக்க விரும்புகிறதால வேலைக்கு போகல அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா 6 இது 12வது பாவமாக இருக்கால, இங்கே 6 வந்து 8 தொடர்பு கொள்ளும்போது இங்கே ஜாதகருக்கு வேலை உண்டு, கடினமான வேலை, ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை. இல்லை 6வது பாவங்கிறது ஒரு வேலை, அது 8 சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா அந்த 6வது பாவத்துடைய காரகம் 2 டெவலப் ஆகுது. அப்படி டெவலப் ஆகிறதால இங்கே என்ன சொல்கிறேன்னா, இங்கே லக்னத்துக்கு அது பாதிப்பு தரத்தால் அந்த கடினமான வேலையை அவர் செய்து அதன் ரீதியான ஒரு பாராட்டுகளோ ஒரு மதிப்போ கிடைக்காது. காரணம் என்னென்னா, அது ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இல்லாத வேலை, அதனால தான் இந்த கூலி வேலைன்னு சொல்கிறோம். ஓகேலா,
ஆனால் இங்கே வந்து பத்தாவது வீட்டுக்கு சாதகமாக இருந்தால் இங்கே வேலையெல்லாம் கிடைக்கும், வேலையெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல. ஓகேங்களா? மனசுக்கு நிம்மதி இருக்காது, கௌரவம் இருக்காது, அந்த வேலையை சொன்னால் ஒரு மரியாதை கிடைக்காது. ஓகேங்களா? அதனால் நம்ம வந்து எட்டுன்றோம். 8-12 என்பது தீமைன்னு சொல்கிறோம். ஓகே சார், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்து? இது வரைக்கும் 6 பாவம் வந்து 12 பாவங்களை தொடர்பு கொள்ளும் போது அந்த வேலையோட தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஒருத்தர் எந்த மாதிரியான வேலையை செய்வார், எந்த மாதிரியான வேலை ஒருத்தருக்கு சிறப்பாக அமைக்கும், அதாவது 6 பாவங்கிற என்பது என்னென்னா தொழில் திறமைன்னு சொல்கிறோம் இல்லையா. இது 6 பாவம் தொழில் திறமை. அதாவது 7 பாவம் என்பது பரந்த அறிவுன்னு சொல்லுவோம், பொது அறிவுன்னு சொல்லுவோம். 6 பாவம் என்பது தனித்த அறிவுன்னு சொல்லுவோம். தனித்தறிவுனா இந்த விஷயத்தில் இவர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறது 6 பாவத்தோட காரகம். நேத்தே சொன்ன மாதிரி 12 பாவத்தில் வீரியம் மிக்க பாவம் என்பது 6 பாவம் தான். 6 பாவத்தில் தான் வீரியம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? 12 பாவத்தில் வீரியமே இல்லாத பாவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது 7 பாவத்தை சொல்லலாம். வீரியம் குறைந்த பாவம். வீரியம் அப்படிங்கிறது என்ன, ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட்டு அதிகமாக இருந்தால் அதான் வீரியம் சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட்டு டென்சிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, கான்சன்ட்ரேஷன் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. குறைவாக இருந்தாலும் கூட அந்த செயல்பாடுகள் ரொம்ப அதிகமாக இருந்தால் அதுக்கு தான் வீரியம் சொல்லுவோம். அதாவது 2 நாட்டு அரசர்களும் போர் புரிகிறாங்க. ஒரு அரசப்படையில் 100,000 வீரர்கள் இருக்காங்க, 100,000 வீரர்கள் இருக்காங்க. இன்னொரு படையில் 50,000 வீரர்கள் இருக்காங்க, 30,000 வீரர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100,000 பேருக்கு ஒரு தளபதினு ஒருத்தர் இருக்கார், அவர் ரொம்ப திறமைசாலி. இந்த 30,000 பேருக்கு ஒரு தளபதினு ஒருத்தர் இருக்கார், அவர் ரொம்ப திறமைசாலி. இங்கே சேனாதிபதிங்கிற ஒரு நல்ல வலுவான நபர், ரொம்ப ஆற்றல் மிக நபர், ரொம்ப புத்திசாலியான நபர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்க இந்த 100,000 பேரில் இவருக்கு தலைவர் வந்து சிறப்பாக இல்லை, தலைவர்னு சொல்லிக்கிற மாதிரி யாரும் இல்லை. அப்போ இவங்க ரெண்டு பேரும் மோத விட்டால் யார் ஜெயிப்பாங்கன்னா இவங்க தான் ஜெயிப்பாங்க. ஓகேங்களா? அதாவது நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய நபர், அதேமாரி தனக்கு மற்றவருக்கு கட்டுப்படுத்தக்கூடிய மற்றவருக்கு கட்டுப்படக்கூடிய நபராகவும் மற்றவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய நபராகவும் இருக்கக்கூடிய பாவம் தான் 6 வீடு. அதாவது வீரியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட துறையில் சிறப்பாக இருக்கிறது தான் 6 பாவத்தோட தன்மை. அதாவது எல்லா விஷயமும் அதுக்கு தெரியாது. 7 பாவத்தை ஏன் வீரியம் குறைந்ததுன்னு சொல்கிறோன்னா 7 பாவங்கிறது எல்லாம் கலந்தது, வெரைட்டின்னு சொல்கிறது, ஒரு பரவலாக இருக்குது, ஒரு பரவலாக இருக்குது தான் 7 பாவத்தோட காரகம். 6 பாவங்கிறது ஒரு இடத்துல குவிந்திருது, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மட்டும் ஸ்பெஷலிஸ்டாக இருக்குது அப்படிங்கிறது 6 வெரைட்டி அப்படிங்கிறது 7 பாவம். வெரைட்டி இல்லாத ஒரே தன்மை என்பது 6 பாவம். ஓகேங்களா? அப்போ ஒரு நிறுவனத்தில் ஒருத்தர் வேலைக்கு போகிறார், வேலைக்கு போகும்போது இதோ ஒரு நிறுவனம், ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு போகும்போது தம்பி என்ன வேலை செய்கிறீங்க, என்ன வேலை உங்களுக்கு தெரியும்னா எல்லா வேலையும் தெரியும் அப்படின்னா அவன் வேலை இல்லை. ஏதாவது ஒரு வேலையில் இந்த வேலையை மற்றவர்களை விட நான் சிறப்பாக செய்வேன் அப்படின்னு யாருக்கு தெரியுதோ அவர்கள் தான் என்னென்னா அவங்கள தான் வேலை வாய்ப்புங்கிறது சாத்தியம், அவங்களுக்கு தான் மரியாதைக்குரிய வேலை, அந்தஸ்தான வேலை கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட பாவம் 6 வீட்டை தொடர்பு கொள்ளும் போது அந்த குறிப்பிட்ட பாவ ரீதியான தொழிலில் ஜாதகருக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும். அதாவது 7 வீட்டை தொடர்பு கொள்ளும் போது நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு பொதுத்தன்மை இருக்கும், ஒரு வெரைட்டி இருக்கும். ஆனால் 6 பாவம் தனித்தன்மைன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ 12 பாவங்களும் 6 பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது ஜாதகருக்கு எந்தெந்த துறைகளில் ஒரு தனித்திறமைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதில் 6 பாவம் வந்து ஒன்றாவது வீடு 6 வீட்டை தொடர்பு கொள்ளும் போது அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான துறைகளில் ஜாதகருக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது எல்லா துறையும் சம்பந்தமான நிர்வாக துறைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான துறைகளில் ஜாதகருக்கு ஒரு தனித்திறமை இருக்கும். 2 வீடு, அதனால் என்னென்னா ஜாதகர் வந்து ஒரு பெரிய நிறுவனத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு வருவார், அதில் ஒரு தனித்திறமை இருக்கும். ஓகேங்களா? 2 வீடு 6 வீடு தொடர்பு கொள்ளும் போது ஜாதகருக்கு 2 வீடு உலோகங்கள்னு சொல்லணும், உலோகங்கள் அல்லது பேங்கிங் செக்டார் பணம்
சொல்கிறோம் இல்லையா, பேங்கிங் செக்டார் சம்மந்தமான துறைகளில் பணத்தை கையாளுவது சம்மந்தமான துறைகளில் ஜாதகருக்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறதால இது சம்மந்தமான துறையில் அவர் வேலைக்கு போவார். மூணாவது கம்ப்யூட்டர் தகவல் தொடர்பு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது சம்மந்தமான துறைகளில் அக்கௌண்ட்ஸு இது சம்மந்தமான துறைகளில் ஜாதகருக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நாலாவது வீடு ஆறு தொடர்பு கொண்டா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி சம்மந்தமான துறையில் ஜாதகருக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும். மேனுஃபேக்சரிங் சம்மந்தமான துறைகளில் மேனுஃபேக்சரிங் எஜுகேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான துறைகளில் வீடு நிலம் வாகனம் சம்மந்தமான துறைகளில் ஜாதகருக்கு ஒரு தனி திறமை இருக்கும், தொழில் சம்பந்தமான திறமை இருக்கும், அதன் ரீதியாக அவருக்கு சிறப்பாக இருப்பார். அடுத்து ஐந்தாவது வீடு கலை பொழுதுபோக்கு விளையாட்டு ஆன்மீகம் இந்த மாதிரி வகையில் மற்றவருக்கு ஆலோசனை கூறுதல் சம்பந்தமான துறைகளில் ஒரு தனித்தன்மை இருக்கிறதால அது சம்பந்தமான துறைகளில் ஜாதகர் மற்றவரிடம் பணிபுரிவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆறாவது வீடு ஆறாவது தொடர்பு கொள்ளும்போது இது ஆறாவது வீடு உணவு உடை மருத்துவம் சம்பந்தமான துறைகளில் ஜாதகருக்கு தனித்தன்மை இருக்கிறதால அதில் சிறப்பாக இருப்பார். ஏழாவது வீடு ஆறு தொடர்பு கொள்ளும்போது பொது ஜனங்களில் மேல்தட்டு மக்களை எப்படி கவரலாம் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு தனித்தன்மை இருக்கும். ஏழாவது வீடு ஆறுன்னு தொடர்பு கொள்ளும்போது இங்கே ஏழுக்கு பன்னெண்டாவது பாவமாக போயிருத்தால பொதுமக்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்து விட்டுருந்தாரு. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான நாலேஜ் இல்லாமல் ஒரு சிறப்பான நாலேஜ் மூலமாக இருப்பார். ரெண்டாவது மேல்தட்டு மக்கள்கிட்ட எப்படி பழகி தன்னுடைய நிறுவனத்துக்கு ஆளுங்களை பிடிக்கணும் அப்படிங்கிற வகையில் ஒரு தனித்தன்மை இருக்கக்கூடிய நபராக இருப்பார். எட்டாவது வீடு ஆறு தொடர்பு கொண்டால் ரீப்ராசஸிங் சம்பந்தமான துறைகளில் இராணுவம் மிலிட்ரி நெகட்டிவ் சம்பந்தமான துறைகளில் அதாவது குற்றவியல் சம்பந்தமான துறைகளில் ஜாதகருக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும். அதனால் அது சம்பந்தமான துறைகளில் பணிபுரிவதற்கு நிறைய வாய்ப்புகள். ஒன்பதாவது வீடு உயர்கல்வி ஆராய்ச்சி ஆன்மீகம் சம்பந்தமான துறைகளில் ஒரு தனித்திறமை இருக்கிறதால அந்த துறையில் போயிட்டு பணிபுரிவதற்கான வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளா நல்லாயிருக்கும். பத்தாவது வீடு ஒரு பெரிய மேலதிகாரிக்கு கீழே, ஏன்னா பத்தாவது வீடுங்கிறது கார்ப்பரேட் சிந்தனை கார்ப்பரேட்டு சொல்லுவோம், பத்தாவது ஒரு பெரிய அதிகாரிக்கு இருக்க ரெண்டாவது ரேங்காக வரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய வகையில் பணிபுரக்கூடிய ஒரு திறமை இருக்கும். பதினோராவது வீடு ஆறு தொடர்பு கொண்டா என்டர்டெயின்மெண்ட் சம்பந்தமான துறைகள் சங்கம் கட்சி குழு கூட்டம் இது சம்பந்தமான வகையில் ஒரு தனி திறமை இருக்கும். அந்த திறமை வழியாக ஜாதகத்தினுடைய உத்தியோகத்தை வளர்த்துக்கலாம். பன்னிரெண்டாவது வீடு ரகசிய ஈடுபாடுகள் மூலமாக தன்னுடைய தனித்திறமையை வைத்து அது சம்பந்தமான துறைகளை சிஐடி சம்பந்தமான துறைகள் ஒர்க் பண்ணி அதை பொருளாதார ரீதியாக வளர்ச்சியடையலாம். அப்போது இந்த ஆறாவது வீடு என்பது ஒரு எந்தெந்த பாவம் ஆறாவது வீடு பாவம் தொடர்பு கொள்கிறதோ அந்தந்த பாவ ரீதியாக அந்தந்த பாவத்தில் நிறைய காரகம் இருக்குது. இது என்னுடைய கொடுப்பனையும் தசாபுத்தியும் புக்கு படித்தா தெரியும். தொழில் அப்படிங்கிற புக்கை நீங்கள் பார்த்தாலும் தொழில் சம்பந்தமான காரகங்கள் நான் சொல்லியிருப்பேன், அதை பார்த்தாலும் தெரியும். இதில் நம்ம என்ன பண்ணிடறோன்னா இந்த ஆறாவது பாவம்ன்றது தனித்தன்மை அதாவது ரெண்டாவது ரேங்க் அப்படிங்கிறது தான் ஆறாம் பாவத்துடைய காரகன்றதால இது வழியாக நம்ம பார்க்கலாம்.